திராவிட இயக்கங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த 50 ஆண்டுகால ஆட்சியில் தான், அதுவும் குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது, புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சராக இருந்தபோது, எங்களுடைய பொதுச் செயலாளர் இன்றைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபோதுதான் தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக விளங்கியிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இன்று திரு அண்ணாமலை சொல்லுகின்ற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் சிறந்த மாநிலம் என்று, அது மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆனாலும் சரி, நீர் மேம்பாட்டுத் துறையானாலும் சரி, அல்லது நெல் விளைச்சலானாலும் சரி, அல்லது கல்வித்துறை ஆனாலும் சரி, எந்த துறை எடுத்தாலும் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று மத்திய அரசே அழைத்து வந்து பாராட்டு தெரிவித்து பாராட்டு பத்திரம் வழங்கி கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலே, நான் அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தபோது, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அழைத்து சென்று நானே பல விருதுகளை தமிழ்நாட்டிற்காக வாங்கி வந்திருக்கிறேன். மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபோது அன்றைய அமைச்சர்கள் அந்தந்த துறையிலே சென்று வந்து வாங்கியிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி பல மாநிலங்கள் இருக்கிறது, ஆட்சியில் இருக்கிறது. அந்த மாநிலங்களுக்கெல்லாம் கொடுக்காமல் தமிழகத்திற்கு கொடுக்கிறது என்று சொன்னால், திராவிட கட்சிகள் ஆட்சி இருக்கின்ற இந்த தமிழகம் தான் முதன்மை மாநிலமாக இருக்கிறது என்று இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கின்ற அந்த அமைச்சரவை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வெகுமதி கொடுத்து கொண்டிருக்கிறது. அதை மறைத்து இங்கே தான் தோன்றித்தனமாக வருகின்ற இடத்திலெல்லாம் எதையோ ஒன்று சொல்லி இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகளை விமர்சனம் செய்து செல்வது என்பது ஒரு நாகரிகமான அரசியல் இல்லை. அவர் இப்பொழுதுதான் வந்திருக்கிறார். ஏனென்றால் காவல்துறையில் இருந்தவர், எப்பொழுதுமே அவர் காவல் போலீஸாக இருக்கின்றவர்கள் அவருடைய சிந்தனைகள் முழுதுமே அக்யூஷர்களை பற்றி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஆள் அவர், நாம் என்ன பண்ண முடியும்? அவர் பேசிட்டு இருக்காரு. அயோத்தி ராமர் கோயிலை பாராளுமன்ற தேர்தலுக்காக ஒரு அரசியல் சின்னமாக பயன்படுத்துறாங்கன்னு விமர்சிக்கப்படுகிறது. ஒரு பக்கம் சங்கராச்சாரியர்கள் சிலர் புறக்கணிக்கிறாங்க ராமர் கோயில் குடமுழக்க, ஏன்னா மோடி அவர்கள் ராமரை தொட்டு இது பண்றதை ஏத்துக்க முடியாதுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. கோயில் பணி திருப்பணிகள் முழுமையா முடியாமலே ராமர் சிலையை வச்சு குடமுழக்கு செய்வதை ஏத்துக்க முடியாதுன்ற ஒரு விமர்சனம் ஏற்படுது. பாராளுமன்ற தேர்தலுக்காக தான் இவ்வளவு அவசர கதிகளை பண்றாங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று சொன்னார். இதயதேவ் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதே கரசேவைக்கு செல்லுங்கள் என்று கட்டளையிட்டவர். ராமர் கோயில் திருப்பணிக்கு எங்களுடைய தலைவர் முழு ஆதரவு தெரிவித்தார். இன்று எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போட்டதற்குரிய எடப்பாடியார் அவர்கள் சற்று உடல்நலம் குறைவாக இருக்கிறது, உடல்நலம் சரியாக இருந்தால் அந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆக ராமர் திருக்கோயிலில் அரசியல் பேசுவதை நாங்கள் விரும்பவில்லை. காரணம், தேர்தலை முன்னிறுத்தி காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கின்ற வகையில் இது ஒரு காரணமாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கின்ற வட மாநிலங்களைச் சேர்ந்த கட்சிகள் இதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி நாங்கள் இங்கு கருத்து சொல்ல விரும்பவில்லை. மாறாக எங்களுடைய நிலைப்பாடு ஏற்கனவே புரட்சி தலைவி அம்மா அவருடைய நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடு, எங்களுடைய பொதுச்செயலாளர் நிலைப்பாடு. எனவே அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அமைச்சர் உதயநிதி இப்போ துணைப்பு ஆன பிறகு எந்த தேர்தலிலும் வெற்றி பெறவில்லை. இதற்கான காரணம், அதிமுக 4-5 பிரிவுகளாக சிதறி கிடக்கிறது, சிதறிய பிரிவுகளை ஒன்று சேர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு சொல்றாரு. உங்களை பற்றி கேள்வி எடுக்கும் போது அவரோட கூட இருக்கிறவங்க அவருக்கெல்லாம் இவருக்கு பதில் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த இயக்கத்தில் இருந்தவர். புரட்சி தலைவி அம்மானுடைய கருணையால் அமைச்சர் பதவி, முதலமைச்சர் பதவி என்று பல்வேறு பதவிகளை வகித்தவர். அவர் இந்த இயக்கத்தை உடைய நலனில் அக்கறை காட்டாமல் தன்னுடைய சுயநலத்திற்காக செயல்பட்ட காரணத்தினால் அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுகிறார். வெளியேற்றப்பட்ட பின்பும் தொடர்ந்து இந்த கட்சிக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் தொல்லை கொடுத்து எதிரிகளிடத்திலே அவர்கள் கூட்டு சேர்ந்து கொண்டு
இந்த இயக்கத்தினுடைய சக்தியை வலுவிழக்க செய்ய முயற்சி செய்கிறார். இப்படி அவர் செய்கின்றது என்பது ஒரு முதலமைச்சர் கொடுத்த இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை ஏமாற்றுகிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு துரோகம் செய்கிறார். அப்படி தனக்கு இவ்வளவு பெரிய வாழ்வு கொடுத்த தலைவரையும் இந்த இயக்கத்திற்கும் துரோகம் செய்கின்ற அவரை பற்றி விமர்சனம் செய்வது என்பது மிக வருத்தமாக இருக்கிறது. தேவையில்லாத ஒருவரை நீங்கள் கேட்காமல் ஆக்கப்பூர்வமான கேள்வியை கேளுங்கள். நண்பர்கள்,